ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى أصل الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها மீதும் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்கான நாள் இருக்கக்கூடிய இடமாகிய அவரது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லே வல்லவர்களே நல்லவர்களே அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூர் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறப்புமிக்க சகோதரர்களே, இன்றைய ஹுதுவாவிலே உங்களோடு மிக முக்கியமான ஒரு தலைப்பை பேசலாம் என நினைக்கிறேன். இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதா, எல்லா இபாதத்திற்கும் ஆணி வேறாக இருக்கின்ற ஒரு இபாதா வணக்கம். அதுதான் சுத்தத்தை பேணுதல். கனிமானவர்களே, சுத்தம் இல்லாமல் தொழுதாலும் அதுக்கு நலவுகள் கிடையாது, சுத்தம் இல்லாமல் நோவு நோட்டாலும் அதுக்கு நலவுகள் கிடையாது, கூலிகள் கிடையாது. அதே முன்னூறு கடமைகள் எடுத்துக்கொண்டால் சுத்தம் இல்லாமல் செய்யப்படுகின்ற ஹராமான முறையில் ஒருவன் பணம் சேர்த்து அவன் ஹஜ்ஜுக்கு போனால் அந்த ஹஜ்ஜிலேயும் நன்மை கிடையாது. அன்பானவர்களே, எனவே சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு இபாதாவாக இருக்கும். சுத்தத்தை பேணுவது இபாதத் என்பதை கூட எண்ணில் பலர் அறியாமல் இருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாம் சுத்தமாக இருந்தால் மாத்திரம் போதாது, தாம் வாழக்கூடிய இடம், தாம் அணியக்கூடிய ஆடை, அதே போல தாம் வாழக்கூடிய சூழல் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்திருக்கிறது. சட்டங்களை விளங்குவதற்கான தான் ஒரு மனிதன் எப்படி தொழ வேண்டும், எப்படி முழு செய்ய வேண்டும், எப்படி தயமும் செய்ய வேண்டும், எப்படி குளிக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பிதகுகளையுடைய நூல்களை எடுத்துக்கொண்டால் அதிலே முதலாவது பாடம் தொழுகை கிடையாது, முதலாவது பாடம் நோன்பு கிடையாது, முதலாவது பாடம்
கிடையாது. முதலாவது பாடம் கிதாபத்தஹா, சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னாலதான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னாலதான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னாலதான் ஹஜ்ஜி. கண்ணியமான அல்லாஹ்வுக்கு நன்றியா இருக்கிறேன். எனவே சுத்தமாக ஏற்பட்டவர்களே, சுத்தத்தை பேணக்கூடியவர்களே, அடியார்களும் விரும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, என்னை படைத்த அல்லாஹ்வும் விரும்புகிறார். எனவே சுத்தத்தை பேணுவது மிக முக்கியமான ஒரு இபாதா என்பதை முதலாவதாக நாம் ஆழ்மனதிலே பதிய வைக்கிறேன். அவர்களை அல்லாஹ் தௌலகத்துக்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் அனுப்பிய நோக்கத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான், தஸ்கியா, உள தூய்மை. அவர்களை ஏதோ ஒரு வகையிலே உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக, இந்த சமூகத்தை சுத்தப்படுத்துவதற்காக நபியே நாயகமே உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியது அவர்களை நீங்கள் சுத்தப்படுத்துவதற்காக, இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆனை பெற்றுக் கொடுப்பதற்காக என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைய நோக்கத்தை அல்லாஹ் விளக்கப்படுத்துகிறார். எனவே அல்லாஹ்வின் நன்றியாளர்களே, பெருமைமிக்க சகோதரிகளே, சுத்தம் என்று சொல்கின்ற போது அதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று அகச்சுத்தம், இன்னொன்று இருக்குது புறச்சுத்தம். இன்னொரு பாசிலே சொல்ல போனால் உள்சுத்தம் வெளிச்சுத்தம். உள்சுத்தம் என்றால் அகம் என்றால் உடல் தூய்மை, இப்படி உள்ளம் எப்போதும் சீராக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை போல அவருமில்லை, ஒரு மனிதனுடைய உள்ளிடம் சீராகாமல் செய்யக்கூடிய ஏனைய உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்களுக்கு அசலாத் அவருடைய பிரதிபலங்கள் கிடையாது, நலவுகள் கிடையாது. எனவே ஒரு மனிதனுடைய தொழுகையில் நன்மை வேண்டும், அவருடைய உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும். பிடிக்கின்ற நோம்பிலே முழுமையான நன்மை வேண்டுமா? உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும். செய்கின்ற ஹஜ்ஜில் முழுமையான நன்மை தேவையா? ஹஜ்ஜை மக்ரூஹாக, அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, சுவர்க்கத்துக்குரிய ஹஜ்ஜாக அது மாற வேண்டுமா? அங்கே உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறானா, ஜகாத்து கொடுக்கிறானா, உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே அதைத்தான் அறிஞர் இமாம் மஸ்ஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதிகமாக அந்த அவருடைய கிதாபுகளில் அதிகமாக பேசியிருக்கிறார். ஒரு மனிதனை உள்ள தூய்மையாக வேண்டும், உள்ளத்துக்கு ஒரு நிவாரணியாகத்தான் அந்த நூலை நாம் பார்க்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனவே முதலாவது உள்ள தூய்மை, உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பொறாமை, குரோதம், விரோதம், கப்படம், தப்பெண்ணம், இதை மட்டும் எங்களுடைய உள்ளம் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பொறாமையுடைய உள்ளங்களை வருவதற்கு ஒரு தொழிலாளியை பார்த்து இன்னொரு தொழிலாளி போறாங்க, ஒரு பட்டுதாரியை பார்த்து இன்னொரு பட்டுதாரி போறாங்க, ஒரு அறிஞரை பார்த்து இன்னொரு அறிஞர் போறாங்க, ஒரு தனவந்தரை பார்த்து இன்னொரு தனவந்தர் போறாமை. இந்த உலகத்திலே அது ஒரு சாதாரண சாதனமாக மாறிவிட்டது, சர்வசாதாரணம். ஒரு அரசியல்வாதியை பார்த்து இன்னொரு அரசியல்வாதி போறாங்க. அன்பானவர்களே, உங்களுடைய உள்ளங்களில் வரக்கூடாத ஒரு நோய், வரக்கூடாத ஒரு பாவம் சொல்லலாம் வழங்கி வசல சொன்னாங்க. பொறாமை எப்படிப்பட்ட பாவம் என்பதை சொல்லலாம் வலிவசர சொல்லுகின்ற போது, நீங்கள் செய்த நல்லறங்களை எல்லாம் சாப்பிட்டு விடக்கூடிய, எப்படி நெருப்பு விறகை சாம்பலாக்குகிறதோ, முகவரி இல்லாமல் அதை தூளாக்கி சாம்பலாக்கி விடுகிறதோ, அதை போட்டு செய்த நடவுகளை எல்லாம் சாப்பிடக்கூடிய, அழித்து விடக்கூடிய பாவம் என்பதாக சொல்லலாம் வலிவசர் வச்சிருக்கிறார். எனவே உள்ளம் எப்போதும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வோம், தூய்மையாக அமைத்துக் கொள்வோம், நல்ல குணங்களை அணிவோம், தீய குணங்களை களைவோம். குர்ஆன் திலாவத்தை, குர்ஆன் ஓதலை, அவுராத்துகளை, திக்ருகளை, காலை மாலை திக்ருகளை, இஸ்திகஃபாரை, சலாவாத்துகளை அதிகமாக சொல்லி உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். திக்ரே நிசான், திக்ரே கல்வி என்று இரண்டு வகைகள். நாவால் தான் திக்ரு செய்கிறோம், இன்னொன்று இருக்கிறது கல்முடியது. நண்பாளர்களே, எங்களுடைய நாவால் செய்யக்கூடிய அந்த திக்ருகள் எங்களுடைய கல்விகளை பிரதிபலிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய நாவல் திக்ரிலே இல்லாவிட்டாலும் உங்களுடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாஹ் என்ற சிந்தனையோ, ஒரு தப்பு நடக்கின்ற போது அந்த இடத்திலே தப்பிலே நாங்கள் கலந்து கொள்ளாமல், ஒரு தவறுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கின்ற போது இந்த உள்ளம் அதற்கு மறுப்பு கொடுக்க வேண்டும். எனவே எப்போதும் எங்களுடைய உள்ளம் ஆன்மா
ஆன்மா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது பகுதி தஸ்மியத்து நஃப்ஸ் என்று நாம் சொல்வோம். எங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வோம், உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த உள்ள தூய்மையை பற்றி பேசியிருக்கிறார். ஒரு மனித உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை பேசியிருக்கிறார். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் அல்லாஹ் சொல்கின்றார். பரிசுத்தமாக வைத்தார்களோ, யார் இந்த உள்ளத்திலே கபடம், விரோதம், குரோதம், பொறாமை, தப்பெண்ணம், மற்றவரை பற்றிய ஏளனம் இல்லாமல் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்தார்களோ திறனாக அவர் வெற்றி பெற்றிருக்கார். உள்ளத்தை தூய்மையாக்கியவர்கள் திறனாக அவர் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்று சொல்வான் சொல்ற. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இது உள்ளத்தினுடைய முதல் வெற்றி, அதே ஒரு உள்ளத்தினுடைய தோல்வியும் அல்லாஹ் சொல்கிறார். இன்னொன்று இருக்கிறது உது என்பது ஒரு தௌபா. இந்த
அந்த தௌபா யாருக்கு கிடைக்கிறது? தொழுகையாளர்களுக்கு. தொழுகை என்பதை ஒரு தௌபா ஒரு மனிதனை செய்யும் பாவங்களுக்கு பரிகாரம். அதே போன்று ஒரு மனிதன் உணவு எடுக்கின்ற போது கூட அவனுடைய உறுப்புகளால் செய்த பாவங்களை எல்லாம் தூரப்படுத்துகின்றான். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தொழுவதற்காக வீட்டில் இருந்து புறப்படுகிறான் என்றால் அவனுடைய ஒவ்வொருக்கு நன்மையும் இன்னொருக்கு சுவர்க்கத்தில் அவனுடைய அந்தஸ்து கூட்டப்படுகிறது, அங்கே அதிகரிக்கப்படுகிறது என்ற செய்தியும் சொல்லவாக சொல்லியிருக்கிறார். கஷ்டம் கஷ்டம் இல்லாதிருந்தால் சிரமமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் இந்த உம்மத்துக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் மிஸ்வாக் செய்வதை கடமையாக இருப்பேன், பலவாக்கி இருப்பேன் என்று சொல்லலாம். எல்லாருமே நிலையார்களே, எப்போது பஞ்சுத்தத்தை நான் பேடிக் கொள்ளவேன். சொல்லலாம், அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் மிஸ்வாக் செய்து விட்டு நுழைவார். ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கின்ற போது நாம் எப்போதும் பற்றுத்தையும் உடம்புகளின் சுத்தத்தையும் பேடிக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள், இயற்கை மரபுகள் ஐந்து என்றார். முதலாவது சத்னா செய்வது, இரண்டாவது கர்மஸ்தான மொழிகளை அடைவது, மூன்றாவது அக்குள் மொழியை கழிவது, நாலாவது நகங்களை வெட்டுவது, ஐந்தாவது விஷயை கத்தரிப்பது. இந்த ஐந்து விடயங்களில் முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிற ரிவாயத். முதலாவது விடயம் சத்னா என்பது வாழ்க்கையிலே ஒரு தடவை சத்னா. ஏனைய நான்கு விடயங்கள் மர்மஸ்தான மொழிகள், மறைவான மொழிகளை கழிவது, அக்குள் மொழியை கழிவது, அதே போல நகங்களை வெட்டுவது, அதே போல விஷயை கத்தரிப்பது. இந்த நான்கு விடயங்களையும் 40 நாளைக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது. அதற்குள்ளே அதை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். சிலருடைய உடம்பை பொறுத்து அது வேகமாக வளரும். சிலர் வாராந்தம், சிலர் வாரத்துக்கு இரண்டு முறையும் கூட சுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில இடங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் மிகவும் அரிதான, மிகவும் குறைவான ஒரு விடயம் என்றாலும் அதையும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். சிலர் வாழ்க்கையிலே என்ன செய்வார், இரண்டு மூன்று மாதத்துக்கு ஒருக்காத்தான் நகம் வெட்டுவார்கள். இன்னும் சிலரை சமூகத்திலே பார்க்கிறோம், அவருடைய ஜனாதாக்களிலே அங்கே மறைவான உறுப்பு, அங்கே முடிகள் அகற்றப்படாத நிலைமையிலே பல மாதங்களாக இருக்கின்ற நிலைமையும் சிலருக்கு இருக்கிறது மாதங்களே. எனவே நாம் வாழ்கின்ற போது பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் பிறரையுடைய குறைகளை கதைக்காத அளவுக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து இறுதி முடிவை நல்ல முடிவாக நாம் ஆக்கிக் கொள்ள முயற்சி இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்போது இந்த சுத்தங்களை பேணுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வளர்க்க தருவான். அதாவது ஆட்கொள்ளி நோய்கள், விஷக்கிருமிகள், இவ்வளவு நோய்கள் ஏற்படுத்தாமல் இந்த உடம்புகளை எல்லாம் பாதுகாப்பான். எனவே இந்த சுத்தங்களை பேணிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லலாக வளைவச அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை பாருங்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு பக்கத்தில் சொல்கிறார்கள், கனிமானவர்களே, அந்த ஜனாசா அங்கே வேதனை செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜனாசா எதற்காக வேதனை செய்யப்படுகிறது? சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்திருக்கிற போது ஒரு கபராளி அவர் கோல் புறம் சொல்லி தெரிந்தவர், மற்றொருடைய மானங்களில் விளையாடியவர், அதனால் அவருக்கு இந்த உலகத்திலே அவருக்கு நிம்மதி கிடையாது. மற்றவர்கள் பற்றி பேசி தெரிந்த ஒருவர் மற்றவருடைய குறைகளை தேடுவதால் இந்த உலகத்திலே பூமிக்கு மேலாத வேலை, அங்கே பூமிக்கு கீழாக சென்றதற்கு பின்னாலும் கபருக்குள்ளேயும் அல்லாஹ் அவர் செய்த அந்த சீலை வைத்து அந்த அடியானை தண்டித்துக் கொண்டிருக்கிறான், அந்த வேதனை எனக்கு காட்டப்படுகிறது என்றார். இன்னும் ஒரு மனிதர் சிறந்தாக அடையாளப்படுத்தினார், அந்த கபரால் வேதனை செய்யப்படுகிறது பெரும் பெரும் பாவங்களுக்காக அல்ல, சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாத அந்த ஒரே ஒரு காரணத்துக்கான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மில் பலர் இதை ஒரு பாவம் என்று கூட கருதுவதில்லை. கபரிலே வேதனையை தரக்கூடிய ஒரு செயல் பாவம் என்று கூட எம்மிலே பலர் கருதுவதில்லை. எனவே இனி வரக்கூடிய காலங்களாவது இதை நாங்கள் பே
எண்ணிக்கொள்ளவே இந்த முதல் பகுதியிலே மிகவும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய உடம்பை எந்த அளவு சுத்தமாக வைத்திருக்கிறோமோ, ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்ல இரண்டு முறை குளிக்க முடியுமா இருந்தாலும் அது ஒரு பெரிய விடயம். சிலர் என்ன செய்வார்கள், வாரத்திலே ஒரு முறைதான் குளிக்கின்றவர்கள் எமது சமூகத்திலே இல்லாமல் இல்லை. அன்பார்களே, அப்படியான விடயங்களை அது வாழ்விலே நோயை ஏற்படுத்தும். சிலர் ஒரு ஆடை நான்கு ஐந்து நாட்களுக்கு மேலே உறுக்கின்ற பழக்கம் இல்லாமல் இல்லை. அன்பார்களே, எதை சொல்கிறேன், இஸ்லாம் அந்த அளவு சுத்தத்தை வலியுறுத்தியிருக்கிறது. இன்றைய விஞ்ஞானத்தை நீங்கள் திரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இன்றைய விஞ்ஞான சொல்கின்ற எத்தனையோ கூற்றுகளை எல்லாம் இஸ்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் அறிந்து, அதை அறியாதவர்களாக அறிந்தும் அதை செயற்படுத்தாதவர்களாக அதை தெரிந்தும் அதை எனது வாழ்விலே உதாரணம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக நாமே என்னை கொலை செய்வதற்கு சமனாக இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்தியிருக்கிறது. சுத்தத்தை பேணாது இருந்தால் ஒரு மனிதனுடைய ஆயுளே அங்கே குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே முதலாவது பகுதி, இப்போது உங்களுடைய உடம்பை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது பகுதி, என்னுடைய ஆடை, நாங்கள் உடுக்கக்கூடிய அந்த துணிமணிகள், இவை சுத்தமாக இருக்க வேண்டும். அவுரத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சிலர் உருக்கக்கூடிய ஆடைகளை பார்த்தால் சுஜூது ருக்குவுக்கு சென்று விட்டால் அவருடைய மறைவான இடங்கள் கூட வெளியாகின்ற அளவுக்கு, பிறருடைய தொழுகைகளை கூட பாதிலாகின்ற அளவுக்கு அவர்கள் இந்த இபாதத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் ஆசிரமாதிக்கிறார். மற்றவைய கவனங்கள் இருக்கக்கூடிய வகையிலே பல கலர்கள் பல வர்ணங்கள் தீட்டிய ஆடைகளை அணிந்திருக்கின்ற பலர் விமர்சனத்தில் இல்லாமல் முடியுமானவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு மஸ்ஜித்துக்கு வருகின்ற போது எமது சிந்தனைகள் மாறாமல் இருப்பதற்கு, அல்லாஹ்வை வணங்க வருகின்ற அடியார்களுடைய சிந்தனைகளும் மாறாமல் இருப்பதற்காக முடியுமானவர்கள் வெள்ளை ஆடைகளோடு பள்ளிக்கு சமூகம் எடுப்பது மிக மிக ஏற்றமாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் மற்றவுடைய கண்களை கவரக்கூடிய வகையிலே, மற்றவுடைய கண்களை ஈர்த்து அவருடைய திசையை அவருடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய வகையிலே இல்லாத சாதாரணமான பல நிறங்களை ஆடை அணிந்து வருவது தவறில் ஏற்பாளர்களே. எனவே எதை சொல்கிறேன் என்றால், நாங்கள் சுத்தமாக பள்ளிக்கு வருகிறோம், நாங்கள் எங்களை சுத்தப்படுத்த வருகிறோம், நாங்களும் சுத்தமாகவில்லை, சுத்தமாக வந்த மனிதர்களையும் சுத்தமாக விடவில்லை. கனிமணர்களை அப்படி சென்று விட்டால் பிறருடைய பாவம் தான் எங்களுக்கு வரப்போகிறது. எனவே இந்த விடயத்திலே கூடுதல கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கனிமணாதே, ஆடை சுத்தம் என்று வருகின்ற போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், இந்த உலகத்திலே பார்க்கிறோம் பலவிதமான விளைவுகள் சமூகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆட்கொள்ளி நோய், அதே போன்று கிருமிகள், இன்று தொற்று நோய்கள் ஏராளமாக பரவி கொண்டிருக்கின்ற காரணம் பலருக்கு அது தெரியுமானால் அதனை கணக்கில்லாமல் இருக்கிறோம். என்றால் என்றால் சில வைத்தியருடைய ஆலோசனை இருக்கிறது, ஒருவர் பூசிய சவுக்காரத்தை கூட இன்னொருவர் பூசக்கூடாது சில சந்தர்ப்பங்களை சொல்லுவார். ஒருவர் அணியக்கூடிய ஆடைகளை இன்னொருவர் அணியக்கூடாது சில சந்தர்ப்பங்களை சொல்லுவார். சில சந்தர்ப்பங்கள் யாருமே அணியக்கூடாது, அதை நீங்கள் கிருமி நாசினிகளை செலுத்தி அதை புதைத்து விட வேண்டும் அல்லது அதை எரித்து விட வேண்டும் என்று ஆலோசனை வழங்குவார். கனிமானவர்களே, இதெல்லாம் இஸ்லாம் எப்போது இந்த சுத்தத்தை எங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த சுத்தங்களை பேடிக் கொள்கின்ற போது அல்லாஹு தஆலா கூட பரிசுத்த அல்குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், வஸியாபக ஃபதஹிர், நபியே நாயகமே ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்வதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிப்புரையை வளர்த்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஏவுகின்ற கண்ணியமானவர்களே, எனவே நாமும் ஆடை சுத்தத்தை பேணிக் கொள்ள வேண்டும். அதே போல் இறுதியான ஒரு பகுதி இருக்கிறது, அது மிக முக்கியமான ஒரு பகுதி, அதைத்தான் மிக விரிவாக பேச வேண்டிய ஒரு பகுதி என்றாலும் நேரத்தை கருத்தினை கொண்டு அதையும் பேசுவது காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதுகிறேன். முதலாவது எங்களுடைய உடம்பு, இரண்டாவது எங்களுடைய ஆடை, மூன்றாவது நாங்கள் வாழக்கூடிய இடம் சூழல். இது மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் வாழக்கூடிய இடம் என்று சொல்கின்ற போது அது வீடாக இருக்கலாம், வீட்டு தோட்டமாக இருக்கலாம், பயணம் செய்யக்கூடிய தெருக்களாக இருக்கலாம், அல்லது எமது பிராணமானவை எமது பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலையாக இருக்கலாம், அல்லது கல்விக்கூடங்கள் மக்கள் கூடங்களாக இருக்கலாம், அல்லது பாடசாலை மண்டசூரிகளாக இருக்கலாம், அல்லது டியூஷன் நடத்துகின்ற அந்த கற்பிக்கின்ற இடங்களாக இருக்கலாம், அல்லது எமது தேவைகளுக்காக வந்து போகின்ற பசார்களாக கடைகளாக இருக்கலாம். கனிமானவர்கள் எல்லா இடங்களையும் சுத்தமாக அமைப்பது எங்களுடைய கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இன்று சிலர்
நினைக்கிறார்கள் நாம் சுத்தமாக இருந்தால், நம்முடைய வீடு சுத்தமாக இருந்தால், நம்முடைய வளவு தோட்டம் சுத்தமாக இருந்தால் போதும், தன்னுடைய பாதைக்கு என்ன நடந்தால் என்ன, தன்னுடைய பாடசாலைக்கு என்ன நடந்தால் என்ன, தன்னுடைய பள்ளிக்கு என்ன நடந்தால் என்ன. கண்ணியமா இப்படி ஒரு அடியான் ஒரு முஸ்லிம் யோசிக்க உலகத்திலே உள்ள எல்லாவற்றையும் இன்னொரு கட்டுரையில் வைத்தால் இந்த களிமாவின் கட்டுத்தான் மிகவும் பாரமாக இருக்கும். அப்படி பாரமான களிமா தான் ஈமானிலே முதல் அந்தஸ்திலே உரியது. ஈமானிலே இறுதியான அந்தஸ்தி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பாதையிலே மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய இடையூறு தரக்கூடியவைகளை அகற்றுவது அதுவும் தர்மம், அதுவும் ஈமானின் ஒரு பகுதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பார்க்கிற சில பாதைகளை மட்டையில் விழுந்து கிடக்கலாம், யாருமே எடுத்து போட மாட்டார். விதிவிலக்காக ஒரு 20 பேர் 50 பேர் சென்றால் அவர் 50 பேரில் ஒருவருக்கு அப்படி எண்ணம் வந்து அவர் எடுத்து போடுவார். அல்லது பாதையிலே ஒரு கல் இருக்கலாம், அல்லது பாதையிலே இருந்து சில மிருகங்கள் அங்கு மீண்டும் மாறலாம். கனியமானவர்களே, அதை பார்த்து விட்டு ரசிக்கின்றவர்களாக சிலர் இருப்பார்கள். கனியமானவர்களே, ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க முடியாது. எங்களுக்கு பாதைகளுக்கு முன்னால், அல்லது எங்கள் வீட்டுக்கு முன்னால், அல்லது எங்கள் பாடசாலைக்கு முன்னால், அல்லது எங்கள் பள்ளிக்கு முன்னால், அல்லது எங்கள் கடைக்கு முன்னால் ஒரு வீதி இல்லாமல் போடப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, அது ஒரே காரணம், அந்த கடைக்காரர் அல்லது பள்ளியாக கடமை செய்யக்கூடிய ஊழியர்கள் அல்லது இதை வளமையாக ஓர்கொண்ட அவர்கள் தான் வர வேண்டும் என்று நாம் இருந்துவிடக் கூடாது. யார் அதை முதலாவது காணுகிறாரோ அவர் அங்கே அதை ஓம் செய்து இந்த நாட்டுடைய சொத்தை பாதுகாக்க நாங்கள் முயல வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் படித்த பாடசாலை, யாரோ ஒருவர் கட்டிய பாடசாலை, நாங்கள் ஓதுகின்ற பள்ளிக்கூடங்கள், நாங்கள் தொழுகின்ற மஸ்ஜிதுகள், யாரோ ஒரு சமூகம் இந்த நலவுக்காக இந்த சமூகத்துக்கு விட்டு போனவை, நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெருக்கள் இன்று அழகாக செப்பனிட்டு காவல் பாதைகளாக இருக்கின்றன. அன்பாளர்கள் அந்த பாதைகளை யாரோ ஒருவர் இந்த சமூகத்துக்காக வகுப்பு செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒரு பாதையை கொடுக்க தேவையில்லை, நாங்கள் ஒரு பாடசாலை நிறுவ தேவையில்லை, நாங்கள் ஒரு பள்ளி நிறுவ தேவையில்லை. ஆனால் முன்னோர்கள் தந்து விட்டு போன இந்த சொத்துக்களை, முன்னோர்கள் தந்து விட்டு போன விலை மதிக்க முடியாத இந்த வகுப்பு சொத்துக்களை பாதுகாப்பதை நாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எமது மஸ்ஜிதுகளில் இருக்கின்ற சில டொய்லெட்டுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அல்லது பஜார்களில் பயணம் போகின்ற போது சில பஜார்களில் இருக்கின்ற மஸ்ஜிதுடைய டொய்லெட்டுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதை எத்தனை டிஷ்யூ பேப்பர்கள், எத்தனை செங்கற்க துண்டுகள், இன்னும் எத்தனையோ பேப்பர்கள், இது யார் போடுவது? அல்லாஹ்வை சுஜூது செய்ய வரக்கூடிய தொழுகையாளிகள் பயன்படுத்தக்கூடிய இஸ்திஞ்சாவுடைய நிலைமையே இப்படி என்றார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது, எனக்கும் உங்களுக்கு படிப்பிடிக்காக சொல்லுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மஸ்ஜித் இப்படியான ஒரு மாவல் பதிக்கப்பட்ட அழகான சீமேந்துகள் உள்ள மஸ்ஜித்கள் கிடையாது. தூசிகளை கூட்டினால், மண்களை அப்புறப்படுத்தினால் இலகுவாக நீக்கிவிடக்கூடிய மஸ்ஜித்கள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மஸ்ஜிதும் நபவி, கண்ணியமான அல்லாஹ்வின் இப்போது விசாலமான மஸ்ஜிதாக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் அந்த மஸ்ஜித் சாதாரணமாக மழை பெய்தால் சீராகக்கூடிய மஸ்ஜித், தொழுதால் நெற்றியிலே மண் படக்கூடிய சேறுபடக்கூடிய அளவுக்குள்ள மஸ்ஜித். அந்த காலத்திலே ஒரு தாய் இரவு நேரத்திலே மௌத்தாகி விடுகிறார். சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், அறிவித்தோர் இரவோ இரவாக அந்த தாயுடைய ஜனாசா இறுதி கடமைகளை செய்து அந்த தாயை அடக்கம் செய்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுடைய நேரம் அவர்களுக்கு அது இடையூறாக இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமம் கொடுக்க கூடாது என்பதற்காக அந்த சஹாபாக்கள் நபித்தோ இரவோடு இரவாக தாயுடைய ஜனாசாவுடைய கடமைகளை முடித்து விட்டார். அப்படியே சுபகுத்துறையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். சஹாபாக்கள் அந்த ஜனாசாவுடைய கடமையை முடித்து விட்டு அவர்களுக்கு தூக்கம் செல்லவில்லை, அவர்களும் கணிசியான அப்படியே அவர்களும் சுபகுடைய துறைக்கு மாஜமத்தை நோக்கி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் வலமைக்கு மாற்றமாக அந்த சஹாபாக்களை விழித்து கேட்டார்கள், இரவு ஒரு தாய் மௌத்தானால் அந்த தாயுடைய ஜனாதா செய்தி எனக்கு ஏன் சொல்லவில்லை என்று கேட்டார்கள்.
இருந்து போனார். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார், எந்த தாய், சாதாரண ஒரு தாய் தானே அந்த வீட்டில் சுற்றி வரக்கூடிய ஒரு தாய், இடையிடையே மஸ்ஜிதை வந்து சுத்தம் செய்து விட்டு போகக்கூடிய ஒரு தாய் தானே, இந்த தாயா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று ஏராளமான சஹாபாக்கள் ஏதோ ஒரு வகையில் நினைத்தார். இந்த தாய் இல்லாமல் இருக்கலாம் நினைத்தார். அதனால் தான் சஹாபாக்கள் கூட அந்த இரவுடைய நேரத்திலே அந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் கொடுக்காமல் அந்த தாயுடைய ஜனாசாவை அவர்கள் அடக்கிவிட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இரவு அடக்கம் செய்த அந்த தாயை நான் இரவு சுவர்க்கத்திலேயே கண்டேன் என்றார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டு, இந்த தாய்க்கு இவ்வளவு சிறப்பை இதனால் தான் கொடுத்தான் என்று கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன்னஹா கானத் லதுல்கில் கலாத மினல் மஸ்ஜித். இந்த தாய் இருக்கிறாரே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை துளவரக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு தன்னை சுத்தப்படுத்த வரக்கூடிய, துளவியாக வரக்கூடிய மஸ்ஜிதை அசுத்தமாகாமல், அசுத்தமாக்க விடாமல் அதை சுத்தம் செய்யக்கூடிய தாயாக இருந்த காரணத்தால் அல்லாஹ் இந்த தாய்க்கு உடனே சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் என்று சல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு அந்த தாய்க்காக, அதாவது தொழுகை தொழுந்து அந்த தாய்க்காக பிரார்த்தனை ஈடுபட்டார். இதை சொல்கிறேன் என்றால், சாதாரணமாக மஸ்ஜிதிலே மஸ்ஜிதுக்கு தாய்மார்கள் வந்து போவது மிகவும் குறைவு, மிகவும் அரிது. தாய்மார்கள் ஏதோ பொதுவான சில ஃபங்க்ஷன்கள், பொதுவான சில நிகழ்வுகள் இருக்கின்ற போது தாய்மார்கள் பள்ளியை சில வேலை பயன்படுத்துவார்கள். அவர்களுடைய இடமே அவர்கள் வணக்கம் செய்வதை வீட்டில்தான். எனவே அந்த தாய்மார்களுக்கு இப்படி ஒரு சிறப்பை செல்லதாக அனைவரும் சொல்லியிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் அடியார், சுத்தம் என்ற பகுதி எடுத்துக்கொண்டால் இதனை அதிகமாக சிரமப்படக்கூடியவர்கள் தாய்மார்கள். வீட்டு சுத்தமாக இருக்கலாம், குழந்தைகளுடைய சுத்தமாக இருக்கலாம், கணவனுடைய ஆடை, கணவனுடைய வேலைகள், கணவனுக்கு சமைத்து கொடுப்பது, தேடி ஊட்டி கொடுப்பது, இன்னொரு எல்லா விடயமாக இருக்கலாம். இந்த எல்லா விடயங்களிலும் கஷ்டப்படக்கூடியவர் ஒரு தாயாக இருப்பார், அல்லது ஒரு மனைவியாக இருப்பார், அல்லது ஒரு மகளாக இருப்பார், அல்லது ஒரு சகோதரியாக இருப்பார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு நாளும் இயந்திரத்தை போன்று கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் காலையில் எழுந்துவிட்டால் நாங்கள் இருக்கின்ற இடத்துக்கு டீ வரும், வீட்டுடைய லைட்டுகளை ஆஃப் பண்ண வேண்டும் தாய்மார், வீட்டுக்குள்ளே சுத்தம் செய்ய வேண்டும், கூட்ட வேண்டும், வெளியே சுத்தம் செய்ய வேண்டும், பிள்ளையை நேரத்துக்கு பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும், அந்த ஆடைகளை ஐம்பண்ணி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு தேவையான தேநீர், காலை சாப்பாடு எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களை அப்படி அனுப்பிவிட்டால் வீட்டிலே ஒரு சிறு பிள்ளை இருந்தால் சிறுபுடைய துப்புரவு இணையவடைகளை இந்த தாய் பார்க்க வேண்டும். அன்பான அல்லாஹ், இப்படி தாயுடைய தியாகம் என்பது அலாதி. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமான உறவு யார் என்று கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, முதலாவது தாய், இரண்டாவது தாய், மூன்றாவது தாய் என்பார்கள். அதற்கு அடுத்துதான் தகப்பனார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவு தியாகம் செய்யக்கூடியவர்கள் தாய். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஷஹீத் என்ற அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு நிலைமையை உள்ளாக்கூடியவர்கள் தாய் தான். ஷரீஆவுடைய அடிப்படை குறிக்கோள் என்பார்கள், அதிலே ஹுஃபுதுத்தீன் மார்க்கத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று ஒன்றுதான் மிக முக்கியமாக ஹிஃப்துன் நஃப்ஸ், அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாக்க. உயிர்களை பாதுகாப்பதென்றால், மனித உயிர்களை பாதுகாப்பதென்றால் வெறுமனை பாதுகாக்க முடியாது, சூழலை பாதுகாக்க வேண்டும். ஆட்கொலை நோய்களில் இருந்து இந்த சூழலை விடுவிக்க வேண்டும், தொற்று நோய்கள் பரவாமல் பாதுகாக்க வேண்டும், தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களை சுத்தமாக்க வேண்டும், கிருமிகள் பரவக்கூடிய இடங்களை உருவாக்காமல் சுத்தமாக்க வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுத்தம் என்ற பகுதியில் மிக முக்கியமாக இறக்கின்ற ஆன்மாக்களை, இறக்கின்ற உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த
சுற்றுச்சூழலை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் இன்னும் சில பகுதிகளில் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வைத்தியம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த இலங்கையில் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. எனவே சுகாதார அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள், அதே போல சிவில் அமைப்புகள், இவர்கள் எல்லாம் அவருடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எமக்கு அதிலே கடமை இல்லை, பொறுப்பில்லை என்று நாங்கள் இருக்காமல், நாங்கள் அதை பார்த்து ஒரு பார்வையாளராக இல்லாமல், நாங்களும் அதிலே போராளிகளாக, நாங்களும் அதிலே கஷ்டப்பட்டு ஒரு பங்காளராக மாறிக்கொள்ள வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விடயத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதில் குறிப்பாக நாங்கள் தொழக்கூடிய மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதை சுத்தம் செய்வது, மஸ்ஜிதை அழகாக வைத்திருப்பது மஸ்ஜிதுடைய ஊழியருடைய கடமை மாத்திர கிடையாது. இந்த மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளருடைய கடமையாக இன்று ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தை விட்டு நானும் நீங்களும் பிரிகின்ற போது கடைசியாக வரக்கூடிய இடம் இந்த மஸ்ஜித் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட இறுதியாக எங்களை ஜனாதா தொழுவிக்க இந்த முழு ஊரும் சேர்ந்து ஒரு மஸ்ஜிது கொண்டு வருவார். அந்த மஸ்ஜிது தான் எங்களுடைய கடைசி இடமாக இருக்கும். நாங்கள் தொழுதிருந்தால், நாங்கள் தொழுகையாளியாக நல்லவர்களாக அந்த உலகத்தை விட்டு விடுவோம். தொழுகை இல்லாமல் இருந்தால் பெருந்தான் எங்களுக்கு தோல்வி தருவார்கள். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே கடைசியாக இருக்கின்ற அந்த பயணமும் தொழுகையோடும், அதாவது சம்பந்தப்பட்டதே மஸ்ஜிதுக்கு வந்துவிட்டு தான் ஆனால் இருக்கின்ற பெண்ணாளருக்கு தொழுகை முடிந்ததற்கு பின்னால் தான் இந்த உலகத்துக்கு பிரியாமலே கொடுப்பார். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த பள்ளியை சுத்தம் செய்கின்ற விடயத்தில் நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் ஒவ்வொரு சுத்தம் பாருங்கள். இமது வாழ்க்கையில் ஒரு நாளாவது தொப்புக்கட்டை பிடித்து நான் என்னுடைய மஹல்லாவை மஸ்ஜிதை கூட்டியிருக்கிறேன். ஒரு நாளாவது நான் தொழக்கூடிய மஸ்ஜிதுடைய தொழிலட்டை கழுகிருக்கிறேனா? ஒரு நாளாவது நான் பள்ளியுடைய முற்றத்தை கொட்டிருக்கிறேனா? கண்ணியமான சுத்தம் செய்ய தேவையில்லை. 1000 ரூபாய், 2000 ரூபாய் சிறு தொகையாவது கொடுத்து யாரையாவது சாட்சி செய்யலாம். எனவே கண்ணியமானவர்களே, மாஷா அல்லாஹ், அப்படி குறைபாடுகள் இருந்தாலும் மாஷா நிவர்த்தியான நல்ல விடயங்கள் இந்த ஊரில் நடந்து கொண்டிருப்பதையும் மறுப்பதற்கில்லை. சில பகுதிகளில் சில மகளாக்களை பார்க்கும் கண்ணியமானே, பொது நிதியத்தில் இருந்து பணம் செலவழிக்காமல் சில சகோதரிகள் ஒவ்வொரு காலங்களிலும் புல்லுகள் வளர்கின்ற போது, அங்கே குற்றங்களில் புல்லுகள் வளர்கின்ற போது அவர்கள் கூலியாக்களை போட்டு அங்கே துப்புரவு செய்து அவருடைய பணங்களால் அங்கே கொடுத்து விடுகின்ற நல்லுள்ளம் கொண்ட மனிதர்களும் இல்லாமல் இல்லை. மஸ்ஜிதுடைய லைட் பில்களை கட்டக்கூடிய நல்ல மனிதர்களும் இல்லாமல் இல்லை. பாடசாலை என்றால் முன்னின்று செய்யப்படக்கூடியவர்கள், பள்ளி என்றால் முன் செய்யப்படக்கூடியவர்கள், ஊருடைய விடயம் என்றால், குமரி காரியம் என்றால், ஒரு ஏழை குடும்பம் என்றால், தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுப்பதை விட இழுக்கு கொடுப்பதுதான் மேலென்று கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் ஏராளம். தன்னுடைய சுண்ணத்தான உம்ராக்களை கூட எத்தனையோ பேர் இந்த சமூகத்துக்காக விட்டுக் கொடுத்திருக்கிறார். என்று அதிகாரிகளே, எங்களுக்கு பணம் இல்லை பள்ளி கட்டுவதற்காக, அல்லது பாடசாலைக்காக பணம் இல்லை, பரவாயில்லை, ஆனால் தந்திருக்கின்ற அந்த நியமத்திற்கு அறுக்கோடைகளுக்கு நன்றி செலுத்துவமாக அவைகளை சுத்தமாக வைத்திருப்பதை கூடிய கடமையாக இருக்கிறது, அவைகளை பாதுகாப்பதை கூடிய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையை தவிரவர்களை கபூல் செய்வது கிடையாது. எனவே நாம் தூய்மையாக இருக்கின்ற போதுதான் அல்லாஹ் எங்களையும் கபூல் செய்வான். சுற்றுச்சூழலை எப்போது சுத்தமாக வைத்திருக்கோம். சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன், இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். எமது ஊரோடு சுத்தத்தை நிறுத்தி விடாதீர்கள். நாங்கள் பயணம் செல்வோம், அல்லது ட்ரிப்புகள் செல்வோம், போகின்ற இடங்களில் பொது பூங்காக்கள், பஸ் தரிப்பிடங்கள், பாடசாலைகள், ஓய்வெடுக்கின்ற இடங்கள், ஜூகள், இந்த இடங்களில் மாசுபடுத்தக்கூடாது. அதாவது அழுக்குகளை அங்கே வீசிவிடக்கூடாது, பொதிகளை அங்கே வீசி அவைகளை நாசப்படுத்தி விடக்கூடாது. சில வேளை அவைகளை மிருகங்கள் உண்டுவிட்டு உயிரை கூட மாய்க்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். இணைய கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, சுருக்கமாக சுத்தம் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அதை கவனத்தில் இருந்து எமது வாழ்வை நிச்சயமாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது சுத்தமாக வாழ்ந்து சுத்தத்தை பேணி, பதிலும் குறிப்பாக உள்ளத்தை எப்போதும் தூய்மை அமைத்துக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவன்
வாடி எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை உனக்கு பொருத்தமானவர்களாக நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்கு சேவை செய்வதற்கு போர்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த மஸ்ஜிதுகளை, இந்த பாடசாலை உருவாக்குவதற்காக, இந்த தெருக்களை உருவாக்குவதற்காக, இந்த ஊருக்காக நிறைய இடங்களை வகு செய்தவர்கள், இந்த மதரசாவுக்காக நிறைய இடங்களை வகு செய்தவர்கள் எல்லாரையும் நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்குகளை தரிப்பின் கிருபையை கொண்டு கேட்டுக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த ஊரில் நடக்கின்ற யா அல்லாஹ் அநியாயங்கள் நடந்தால் அநியாயங்களை விட்டு, அதாவது இந்த சமூகத்தை அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தௌபாவை கொடுத்து அவர்களை அறிந்து மீட்டுடுவாயாக. யா அல்லாஹ், போதை வஸ்தத்தை ஒழித்து நல்ல ஒரு கிராமம் அந்த கிராமத்தை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நல்ல பணமுள்ளவர்கள் ஆக்கிடுவாயாக. வரக்கூடிய இளம் சமுதாயத்துடைய கற்பையும் இளம் சமுதாயத்துடைய அந்த ஒழுக்க நிலைகளை நீ பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், நோவை தனிப்புரி திருப்பியை கொண்டு கேட்டுக் கொள்வாயாக, கபூசித்துக் கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.